Hello everyone, welcome to Usthadian Academy. In this video, we will talk about the நிகழ்வுகள் தான் பார்க்க இருக்கிறோம். First news குள்ள போலாம். ஜெயஸ்ரீ இந்திய அளவிலான பைலட் தேர்வில் வெற்றி பெற்று படகர் இனத்தின் முதல் பெண் விமானி என்ற சாதனையை படைத்துள்ளார். சோ ஜெயஸ்ரீ யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நீலகிரி மாவட்டத்தை சார்ந்தவர். சோ நீலகிரியில நெடுகுளா குறுக்கத்தி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. ஸோ இந்த கிராமத்தை சார்ந்தவர் தான் யார்? ஜெயஸ்ரீ அவர்கள். அவங்க வந்து இந்திய அளவிலான பைலட் தேர்வில் கலந்து கொண்டு அதில் வெற்றி பெற்று அவங்க வந்து ஒரு விமானியாக வந்து ஆயிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக படுகர் இனத்தின் முதல் பெண் விமானி அப்படின்ற சிறப்பு யாரை சேர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஜெயஸ்ரீ அவர்களை வந்து சார்ந்திருக்கு. ஸோ இவங்க தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த விமானம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல பயிற்சி பெற்று விமானியாக வந்து தேர்வாயிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக படுகர் இனத்தின் முதல் பெண் விமானி என்ற பட்டத்தை பெற்றவர் யாரு? ஜெயஸ்ரீ அவர்கள். நெக்ஸ்ட் நியூஸ். புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் நெல் தானிய வகைகளை சேமித்து வைக்க ரூபாய் 7.20 கோடி மதிப்பீட்டில் 3 தானிய கிடங்குகளை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். ஸோ ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, 3 தானிய கிடங்குகளை வந்து சேமித்து வச்சுருக்காங்க. அதாவது வேளாண் பொருட்களை வந்து பாதுகாக்கணும் அண்ட் அதோட தரத்தை வந்து மேம்படுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு வேளாண் தானிய கிடங்கு சேமிப்பு நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 3 இடத்துல தானிய கிடங்குகளை வந்து கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3400 மெட்ரிக் டன் அளவுள்ள அந்த தானியங்களை வந்து சேகரிக்கக்கூடிய தானிய கிடங்குகளை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை, மதுரை. ஸோ புதுக்கோட்டையிலையும் அண்ட் ராணிப்பேட்டையில் சிப்காட் தொழிற்பேட்டை வளாகம் இருக்குது. ஸோ அங்கேயும் ஒரு தானிய கிடங்கு வந்து திறந்து வச்சுருக்காங்க. ஸோ மொத்தம் 3 தானிய கிடங்களை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வச்சுருக்காரு. அண்ட் இது போக இன்னும் புதிதாக 2 தானிய கிடங்குகளை வந்து கட்ட போகிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா பல்லடம் மற்றும் குனிச்சி. ஸோ பல்லடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா திருப்பூர் மாவட்டம். அண்ட் குனிச்சி வந்து திருப்பத்தூர் மாவட்டம். ஸோ இந்த 2 இடத்துலையும் புதிதாக தானிய கிழங்கு வந்து கட்ட போகிறாங்க. ஸோ இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கலந்து கொண்டாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன பார்த்தோம், மொத்தமாக தமிழகத்தில் 3 இடத்துல தானிய கிடங்குகளை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். ஸோ அந்த 3 பிளேஸ் எதெல்லாம், புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை அண்ட் மதுரை. நெக்ஸ்ட் நியூஸ். கிள்ளிகுளம் வேளாண்மை கல்லூரிக்கு வ.உ. சிதம்பரனார் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஸோ கிள்ளிகுளம்ல வேளாண் கல்லூரி வந்து இருக்கு. ஸோ அதற்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வ.உ.சியோட நேம் வந்து சூட்டியிருக்காங்க. அதாவது தமிழகத்தில் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு வ.உ.சி அவர்கள். 1906 அக்டோபர் 16 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆங்கிலேயரை எதிர்த்து முதல் முறையாக ஒரு நம்ம நாட்டில் நமக்கு அப்படின்னு ஒரு கப்பல் நிறுவனத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அவர் தான் யார், வ.உ. சிதம்பரனார். கப்பலோட்டிய செம்மல் அப்படின்னு சொல்லுவோம், கப்பலோட்டிய தமிழன், செக்கிழுத்த செம்மல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவரை சிறப்பிக்கும் வகையில் என்ன பண்ணியிருக்காங்க, கிள்ளிகுளத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை கல்லூரிக்கு வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிலையம் அப்படின்னு பெயரை வந்து மாற்றியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ். கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் சிலையை தமிழக முதல்வர் திறந்து வைத்துள்ளார். ஸோ ரவீந்திரநாத் தாகூர் ஆசியாவில் முதல் நோபல் பரிசு பெற்ற மனிதர் அப்படின்னு சொல்லலாம். 1913 இவர் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலி அப்படின்ற நூலுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, நோபல் பிரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ரவீந்திரநாத் தாகூரோட சிலையை வந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வச்சுருக்காங்க. ஸோ எங்கே திறந்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ராணி மேரி கல்லூரி வளாகத்தில் வந்து திறந்து வச்சுருக்காங்க. அதாவது தமிழுக்கு ஏதாவது தொண்டு செய்கிறவங்க, அதாவது தமிழை வந்து வளர்ச்சிக்காக பாடுபடுறவங்க, ஸோ இந்த மாதிரியான சில தலைவர்களின் சிலையை வந்து சில இடத்துல வந்து திறந்து வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் சிலையை வந்து சென்னை ராணிமேரி கல்லூரியோட வளாகத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். நெக்ஸ்ட் நியூஸ்.
ட்ராக் ஏடி செயலிக்கு தேசிய குற்ற ஆவண காப்பக பதக்கம் கிடைத்துள்ளது. ஸோ ட்ராக் ஏடி செயலி எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, நவம்பர் 25, 2022 தமிழக காவல்துறையினர் சார்பில் இந்த மொபைல் ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 30,000 மேற்பட்ட ரவுடிகள் அல்லது தொடர் குற்றங்களை கொண்ட அந்த குற்றவாளிகளோட டீடைல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அதாவது அவங்களோட புகைப்படங்கள், அவங்க தொடர்பான அந்த வழக்குகள், இவங்களோட கைபேசி எண், ஸோ இது எல்லாமே அடங்கிய ஒரு மொபைல் ஆப் தான் என்னது ட்ராக் ஏடி ஆப். ஸோ இப்போ இந்த ஆப்புக்கு என்ன பண்ணியிருக்காங்க, தேசிய குற்ற ஆவண காப்பக பதக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டெல்லியில் தேசிய குற்ற ஆவண காப்பகம் சார்பில் ஒரு போட்டி வந்து நடந்திருக்கும். எந்த தலைப்பில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹேக்கத்தான் மற்றும் சைபர் குற்ற சவால்கள் அப்படின்ற தலைப்பில் போட்டி வந்து நடந்திருக்கும். ஸோ இந்த போட்டியில் ட்ராக் ஏடி செயலை உருவாக்குன அந்த குழுவினர் வந்து கலந்திருப்பாங்க. ஸோ அதில் இந்த செயலிக்கு வந்து 3rd prize வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதன் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த செயலிக்கு பதக்கம் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இதை வந்து யார் உருவாக்குனா அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ காவல்துறை அதிகாரியான ஆனந்த் சின்ஹா அவர்கள் தலைமையில் உள்ள ஒரு குழு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ட்ராக் ஏடி செயலியை வந்து உருவாக்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், G20 கூட்டமைப்பில் புதிய உறுப்பு நாடாக ஆப்பிரிக்க யூனியன் இணைந்துள்ளது. ஸோ G20 மாநாடு நம்மளுக்கு கூட்டமைப்பு வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து 9 மற்றும் 10 தேதி, அதாவது செப்டம்பர் 9 மற்றும் 10 தேதி டெல்லியில் இருக்கக்கூடிய பிரகதி மைதானத்தில் சிறப்பாக நடந்துச்சு. ஸோ இதற்கான தலைமை வந்து இந்த வருடம் இந்தியா வந்து ஏற்றிருந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கூட்டமைப்பில் ஆப்பிரிக்க யூனியனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிரந்தர உறுப்பு நாடாக வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக G20 அப்படின்னு இதுவரைக்கும் அழைத்துட்டு இருந்ததை G21 அப்படின்னு அழைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்பிரிக்க யூனியன் அப்படின்றது கிட்டத்தட்ட 55 உறுப்பு நாடுகளை கொண்ட ஒரு யூனியனாக வந்து இருக்குது. ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க, G20 கூட்டமைப்பில் ஆப்பிரிக்க யூனியனையும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நிரந்தர உறுப்பு நாடாக வந்து இணைத்திருக்காங்க. ஸோ G20 கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்பதாகும். நெக்ஸ்ட் நியூஸ், ஜார்க்கண்ட் அரசாங்கம் தனது உலகளாவிய ஓய்வூதிய திட்டத்தில் திருநங்கைகளை ஓபிசி அந்தஸ்துடன் இணைத்துள்ளது. ஸோ ஜார்க்கண்ட் அரசாங்கம் சமூக பாதுகாப்பை வந்து திருநங்கைகளுக்கு வழங்கும் வகையில் என்ன பண்ணியிருக்காங்க, ஓய்வூதிய திட்டத்தில் ஓபிசி அந்தஸ்துடன் திருநங்கைகளை வந்து இணைச்சிருக்காங்க. ஸோ ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு திட்டம். அதாவது முக்கிய மந்திரி ராஜ்ய சமாஜிக் சுரக்ஷா ஓய்வூதிய திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் கீழே என்ன பண்ணுறாங்க, திருநங்கைகளுக்கு 1000 ரூபாய் வந்து மாதத்துக்கு வழங்குறாங்க. ஸோ இதற்கான அந்த விதிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, திருநங்கைகளுக்கு வந்து 18 வயது பூர்த்தியாக இருக்கணும், அண்ட் அவங்க வந்து உதவி ஆணையரோட அந்த சான்றிதழ் வந்து பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக ஜார்க்கண்ட் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, திருநங்கைகளை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் ஓய்வூதிய திட்டத்தில் அவங்கள வந்து இணைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், G20 தலைமை பொறுப்பை பிரேசில் அதிபர் சில்வாவிடம் பிரதமர் நரேந்திர மோடி ஒப்படைத்தார். அதாவது G20 கூட்டமைப்போட மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய பிரகதி மைதானத்தில் செப்டம்பர் 9 மற்றும் 10 தேதி வந்து நடந்துச்சு. ஸோ இதற்கான தலைமையை வந்து இந்தியா வந்து இந்த ஆண்டு வந்து நியமிச்சிருந்தாங்க. அண்ட் இதன் மூலமாக நவம்பரோட இந்தியாவோட அந்த தலைமை பொறுப்பு வந்து நிறைவடைகிறது. அதை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, G20 அந்த தலைமை பொறுப்பை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரேசில் அதிபர் இனாசியோ லூலா டா சில்வாட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே என்ன பார்த்தோம், G20 தலைமை பொறுப்பை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரேசில் அதிபர் லூலா டா சில்வாட்ட ஒப்படைச்சிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ், பிரேசில் அணிக்காக அதிக கோல் அடித்தவர்களின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளார் நெய்மர்.
ஸோ பிரேசில் அணிக்கான அதிக கோல் அடித்தவர் பட்டியலில் இதுவரைக்கும் யார் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்தா அப்படின்னு பார்த்தோன்னா ஃபீலே அவர்கள் வந்து இருந்தார். கிட்டத்தட்ட 77 கோல்கள் அடித்து அவர் வந்து இந்த பட்டியலில் முதல் இடத்துல வந்து இருந்தார். அதாவது பிரேசில் அணிக்கான அதிக கோல்கள் அடித்தவர் பட்டியலில். ஸோ இப்போ ஃபீலே அவர்களை தாண்டி முதலிடத்தில் யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தோன்னா நெய்மர் அவர்கள் வந்து இருக்கிறாரு. நெக்ஸ்ட் நியூஸ், இந்திய வம்சாவளியை சேர்ந்த சாக்கெட்ரியா நிலவு மற்றும் செவ்வாய் கிரகங்களை ஆராயும் நாசா திட்டத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு நபர் தான் யார், சாக்கெட்ரியா. ஸோ இவரை இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நாசா அவங்களோட செவ்வாய் கிரகங்களை ஆராயும் திட்டத்தின் தலைவராக வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ அமெரிக்கா வந்து நிலவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நீண்ட நாள் தங்கியிருந்து அங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்றதுக்கான அந்த முயற்சி வந்து எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் செவ்வாய் கிரகத்தையும் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆராய்ச்சிக்கான திட்டத்தின் தலைவராக யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க, சாக்கெட்ரியா அவர்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் ஒரு இந்திய வம்சாவளியை சார்ந்தவர். ஸோ இதுக்கு முன்னாடி இவர் மென்பொருள் பொறியாளராக வந்து இருந்திருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உஸ்தாதியன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.